ஓம் சாந்தி. இன்னைக்கு ஹிந்தி வேர்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் அர்த்தங்களை கற்றுக்கலாம். ஓம் சாந்தி. சாட் ரக்கோ தோ ஃபைதா ஹோகா. சாட் ரக்கோ அப்படின்னா சாட் வைத்தீர்கள் என்றால் பலன் கிடைக்கும். ஃபைதா ஹோகானா பலன் கிடைக்கும். சாட் ரக்கே தோ ஃபைதா ஹோகா, சாட் வைத்தீர்கள் என்றால் பலன் கிடைக்கும். சாட்டுங்கிறது தெரியும், எல்லாரும் பாபாவுக்கு சாட் வைக்கிறோம் இல்லையா. அடுத்து, பாபா கோ யாது கரோ தோ விக்ரம விநாச ஹோ அவர் விஸ்வமே சாந்தி ஹோ. பாப்கே யாது கரோ தோ, தந்தையை நினைவு செய்தால் விக்ரம விநாச ஹோ, விகர்மங்கள் முடிந்துவிடும். அவர் விஸ்வமே சாந்த் ஹோ, அவர் அப்படின்னா பிறகு, விஸ்வமே உலகத்தில், சாந்த் ஹோ சாந்தி வந்து கிடைக்கும். பாப்கோ யாது கரோ தோ, தந்தையை நினைவு செய்தால் விக்ரம விநாச, விகர்மங்கள் முடிந்துவிடும். ஔர் விஸ்வமே சாந்த் ஹோ, பிறகு உலகத்தில் சாந்தி கிடைக்கும். அடுத்து, ஹம் விஸ்வமே சாந்தி பிராப்த கரணே நிமித்த பிராமன் ஹே. அம் விஸ்வமே, நாம் உலகத்தில், விஸ்வமேங்கிறது உலகத்தில், சாந்தி பிராப்த கரணே அப்படின்னா சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கு, கர்ணே அப்படின்னா செய்வதற்கு, நிமித்து பிராமன் ஹே நிமித்தமாக பிராமணராக இருக்கிறோம். ஹம் விஸ்வமே, நாம் உலகத்தில், சாந்தி பிராப்த கர்ணே சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்த பிராமன் ஹே நிமித்தமான பிராமணராக இருக்கிறோம். அடுத்தது, ஹம் பகோத் பகோத் சாந்த் சித்ர ஹரேனே ஹே. அம் பகோத் பகோத் சாந்த் சித்ர அப்படின்னாக்கா நாம் மிக மிக, பகோத் பகோத் அப்படிங்கிறது மிக மிக, சாந்த் சித்ர அப்படின்னா சாந்தமாக ரெகனாக இருக்க வேண்டும். பாத் போத் ஐஸ்தே, பாத் போத்னாக்கா நம்ம பேசுகிறோம் இல்லையா, பாத்துங்கிறது பேசுறது உரையாடல். பகோத் பகோத் அப்படிங்கிறது மிகவும், ஆயிஸ்தே அப்படிங்கிறது மெதுவாக குறைவாக மெதுவாக. அவர் ராயல்டி சே ரேனாகே, ராயல்டியாக ராயல்டியுடன் இருக்க வேண்டும், செய்ய வேண்டும். அம் பகோத் பகோத் சாந்த் சாந்த் சித்திர ரேனாகே, நாம் மிக மிக சாந்தமாக இருக்க வேண்டும். பாத் பகோத் ஆயிஸ்தே அவர் ராயல்டிஸே கர்ணேகே, உரையாடல் மிகவும் மெதுவாகவும் ராயல்டியாகவும் செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, அல்பேலா பஞ்சோட் யாதுக்கா மெஹனத் கர்ணேகே. அல்பேலா அப்படின்னா கவனக்குறைவு, பஞ்சோட்னா விட்டு விட்டு, யாதுக்கே நினைவின், மெஹனத் கர்ணேகே முயற்சி செய்ய வேண்டும். மெஹனத் அப்படிங்கிறது முயற்சி, கர்ணேகே அப்படின்னா செய்ய வேண்டும். அல்பேலா அப்படிங்கிறது கவனக்குறைவு. அல்பேலா பஞ்சோட் கவனக்குறையை விட்டுவிட்டு யாதுக்கா மெஹனத் கர்ணேகே நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். கபிபி ஹோப்ளஸ் நெய் பண்ணாகே, கபிபின்னா ஒருபோதும், ஹோப்ளஸ் அப்படின்னா நம்பிக்கையற்றவராக, நகி பண்ணாகே அப்படின்னா ஆகக்கூடாது. அல்பேலா பஞ்சோட் யாதுக்கா மெஹனத் கர்ணேகே கபி பி ஹோப்ளஸ் நகி பண்ணாகே, கவனக்குறைவை விட்டுவிட்டு நினைவின் முயற்சி செய்ய வேண்டும், ஒருபோதும் நம்பிக்கையற்றவராக ஆகக்கூடாது. அடுத்து, விஷ்ணுக்கி சேஸ் சேஸ் சையா திகாத்தேஹே, ஏ ஆப் விஜய் பச்சோ கி சகஜ யோகி கா ஜீவன் கி யாதுகாரு ஹே. விஷ்ணு கி அப்படின்னா விஷ்ணுவிற்கு, சஹஜ சையா அப்படிங்கிறது பாம்பின், பாம்பின் படுக்கை. திகாத்தேஹே திகாத்தேஹேனா காட்டப்படுகிறது. ஏ ஆப் விஜய் பச்சோ கி, இது
ஏ அப்படிங்கிறதுனா இது ஆப் உங்களது, அதாவது வெற்றியடைந்த விஜய் பச்சோங்கி வெற்றியடைந்த குழந்தைகளுக்கு சகஜ யோகி கா ஜீவன் கி யாதுகார் ஹே, சகஜ யோகி வாழ்வின் நினைவு சின்னமாகும். சகஜ யோகி கா அப்படின்னா சகஜமான யோகி, பாபா சொல்றாங்களே சகஜ யோகி. ஜீவன் அப்படிங்கிறது வாழ்வு. யாதுகார் ஹே அப்படின்னா நினைவு சின்னமாகும். ஜோ ஜோ விஷ்ணு கி சஹஜ் சையா, சஹஜ் சையானும் சொல்லலாம், சாம்ப சையானும் சொல்லலாம். ஜோ விஷ்ணு கி சஹஜ் சையா திகாத்தே ஹே யே ஆப் விஜய் பச்சோங் கி சஹஜ் யோகி கா ஜீவன் கி யாதுகார் ஹே. விஷ்ணுவின் பாம்பு படுக்கையை காட்டப்படுகிறது. விஷ்ணு கி சஹஜ் சையா திகாத்தே, விஷ்ணுவின் பாம்பின் படுக்கை காட்டப்படுகிறது. சஹஜ் சையா அப்படிங்கிறது பாம்பின் படுக்கை, திகாத்தேன காட்டப்படுகிறது. ஏ அப்படின்னா இது, ஆப் அப்படின்னா உங்களது குழந்தைகளாகிய உங்களது, விஜய் பச்சோங்கி வெற்றியடைந்த குழந்தைகளாகிய, சஹஜ் யோகிக்கா சகஜமான யோகியின் ஜீவன் வாழ்வு கி யாதுகார் ஹே நினைவு சின்னமாகும். ஜோ விஷ்ணு கி சஹஜ் சையா திகாத்தே ஹே, விஷ்ணுவின் பாம்பின் படுக்கையாக காட்டப்படுகிறது. ஏ ஆப் விஜய் பச்சோங்கி இது வெற்றியடைந்த குழந்தைகளாகிய சகஜ யோகிக்கா ஜீவன் கி யாதுகார் ஹே, சகஜமான யோகியின் யோகி வாழ்வின் நினைவு சின்னமாகும். அடுத்தது சகஜ யோகி தாரா விக்ரம ரூப சாம்ப பி அந்தின்னு ஹோ ஜாத்தி ஹே. சகஜ யோக தாரா அப்படின்னா சகஜமான நினைவின் மூலம், சகஜ் அப்படிங்கிற சகஜமான, யோக தாரா நினைவின் மூலம், விகார் ரூப சாம்ப் விகாரங்கள் என்ற பாம்பு, சாம்பு அப்படின்னா பாம்பு, பாம்புன்னா விஷம் உடையது இல்லையா, அந்தின்னும் ஹோ ஜாத்தே ஹே, அந்தின்னும் ஹோ ஜாத்தேனா அடிமையாக்கி விடுகின்றது. சகஜ யோக தாரா சகஜமான நினைவின் மூலம் விகார ரூப சாம்பு பி விகாரங்கள் என்ற பாம்பு கூட, விஷம் கூட அந்தின்னு ஹோ ஜாத்தே ஹே அடிமையாகி விடுகின்றது. அடுத்தது ஜோ பச்சே விகார ரூபை சாம்ப் பர் விஜய் பிராப்த் கர், ஜோ பச்சே விகார ரூபி சாம்ப் பர் விஜய் பிராப்த் கர். ஜோ பச்சேனா எந்த குழந்தை விகார ரூபி சாம்பு போ, எந்த குழந்தை விகாரம் என்ற பாம்பின் மீது சாம்பு பர் அப்படின்னா பாம்பின் மீது விஜய் பிராப்த் கர் வெற்றி அடைகிறார்களோ. ஜோ பச்சே விகாரி ரூப் அதாவது எந்த குழந்தை விகாரி ரூப்புனா விகாரங்கள் என்ற, விகாரங்கள் என்ற பாம்பு அதாவது ரூபி சாம்ப் அப்படின்னா பாம்பின் மீது விஜய் பிராப்துக்கர்னா வெற்றி அடைகிறார்களோ. உனே ஆறாம் கி செய்யா பனா தேத்தேஹே, உனே ஆறாம் கி செய்யா அப்படின்னாக்கா அவர்களுக்கு, உனே அப்படின்னா அவர்களுக்கு அது ஓய்வான, ஆறாம் அப்படிங்கிறது ஓய்வான, செய்யா பனாதேத்தேகனா படுக்கையாக மாறிவிடுகிறது, செய்யாங்கிறது படுக்கை, பனாதேத்தேகனா மாறிவிடுகின்றது. ஜோ பச்சே விகாரோ ரூபி சாம்போப்பர் விஜய் பிராப்துக்கர், எந்த குழந்தை விகாரங்கள் என்ற பாம்பின் மீது வெற்றி அடைகிறார்களோ உனே ஆறாம் கி அவர்களுக்கு ஓய்வான செய்யா பனாதேத்தேக அதாவது படுக்கையாக மாறிவிடுகின்றது. ஓம் சாந்தி. அடுத்தது வா சதா விஷ்ணு கி சமாம் ஹர்ச்சித் அவர் நிர்ச்சித் ரகத்தேகே. வா அப்படின்னா அவர்கள், சதா விஷ்ணு அப்படின்னா சதா விஷ்ணுவிற்கு சமான், சமான்னா சமமாக, ஹர்ச்சித் ஹர்ச்சித் அப்படிங்கிறது முக மலர்ச்சியுடன், அவர் நிர்ச்சித் பிறகு கவலையற்றவராக, நிர்ச்சித் அப்படிங்கிறது கவலையற்றவராக இருப்பார்கள், ரகத்தேகேனா இருப்பார்கள்.
वह सदा विष्णु के, वह सदा विष्णु के ना, அவர்கள் சதா விஷ்ணுவிற்கு சமான் சமமாக ஹர்ஷித் முகமலர்ச்சியுடன் அவர் நிர்ச்சித் ரகத்தே ஹேன், பிறகு கவலையற்றவராகவும் இருக்கிறார்கள். அடுத்தது, तो सदा आहे चित्र आपने सामने देखो, विकारों को अंतिम किया हुआ अधिकार हूँ। अपना तो सदा आगे चित्र ना, तो अपनी आनाल सदा आगे चित्र, सदा इंद चित्रते आपने सामने देखो, तनद अपने ना तनद सामने देखो ना मुन्नाल पारंगल, विकारों को अंतिम किया हुआ, विकारंगले अडिमयाकी इरुक्रे ना अधिकार हूँ, अधिकारियागे इरुक्रे ना, अबीने नम्मलुक मुन्नाडी वंदे बाबा पाक सोल्रांगा। तो सदा आए सदा आगे चित्र, அதனால் சதா இந்த சித்திரத்தை ஆகி அப்பனே தனக்கு முன்னால் வந்து தேகோ பாருங்கள், விகாரங்கோ அந்திம் கியா, விகாரங்களை அடிமையாக்கி இருக்கேனா, அதிகாரும் அதிகாரியாக இருக்கேனா அப்படின்னு நம்ம முன்னாடி வந்து பாபா பார்க்க சொல்றாங்க. தோ சதா யஹ சித்திர அப்பனே, அதனால் சதா இந்த சித்திரத்தை அப்பனே சாமனே தேக்கோ தனது முன்னால் பாருங்கள், விகாரங்கோ அந்திம் கியா, விகாரங்களை அடிமையாக்கி இருக்கிறேனா, அதிகாரமும் அதிகாரியாக இருக்கேனா அப்படின்னு. அடுத்து, ஆத்மா சதா ஆராம் கி ஸ்திதி மே நிர்ச்சித் ஹே, ஆத்மா சதா ஆராம் கி அப்படின்னா ஆத்மா சதா சதான எப்போதும், ஆறாம் கீன ஓய்வான, ஸ்திதிமே அப்படின்னா மனநிலையில், நிர்ச்சித் ஹே அப்படின்னா கவலையற்று, நிர்ச்சித் அப்படிங்கிறது கவலையற்றவராக இருக்கோமா, ஆத்மா சதா ஆறாம் கீ, ஆத்மா சதா ஓய்வான, ஸ்திதிமே நிர்ச்சித் ஹே மனநிலையில் கவலையற்றவராக இருக்கும். அடுத்து, बालक और मालिक बन के बालक से प्लान को प्रैक्टिकल में लाओ। बालक और मालिक बन के कुलंदे, अदा बालक ना कुलंदे, और मत्रुम मालिक अप्रिंगर यजमानर, बन के यजमानर अंद तन्मेल, बालक से प्लान को प्रैक्टिकल में लाओ, अदा समनिलेयिलिरुंदु நம்ம வந்து திட்டத்தை பிராக்டிக்கல் பிளான் அப்படின்னாக்கா பிளான் வந்து திட்டத்தை பிராக்டிக்கல் மேலாவோனா நடைமுறையில் கொண்டு வாருங்கள். பாலக் அவர் மாலிக் பன்கே, குழந்தை பாலக்னா குழந்தை, அவருங்கிறது மற்றும் மாலிக் அப்படிங்கிறது எஜமானர், பன்கே அப்படிங்கிறது தன்மையில், அந்த தன்மையில் வந்து சமநிலையாக, பாலக் அவர் மாலிக் பன்கே, குழந்தை மற்றும் எஜமானர் தன்மையில் சமநிலையில், பாலக் சே அப்படின்னா அந்த குழந்தைகள் மூலம் பிராக்டிக்கல் பிளான் கோ பிராக்டிக்கல் மேலாவோ, திட்டத்தை வந்து நடைமுறையில் கொண்டு வாருங்கள். பாலக் அவர் மாலிக் பன்கே, குழந்தை மற்றும் எஜமானர் தன்மையின் பாலக் சே சமநிலையில் பிளான் கோ பிராக்டிக்கல் மேலாவோ, திட்டத்தை வந்து ஒவ்வொரு திட்டம் போடுறோம் இல்லையா, பிளான்னு ஏதாவது ஒரு திட்டம் போடுமோ இல்லையா, சேவைக்காக பிளான் திட்டத்தை பிராக்டிக்கல் மேலாவோ, பிராக்டிக்கலாக வந்து நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும், பிராக்டிக்கல்னா நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும், மேலாவோ அப்படின்னா கொண்டு வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது குழந்தை மற்றும் எஜமான தன்மையை வந்து சரிசமமாக வந்து நம்ம திட்டத்தில் வந்து பிராக்டிக்கலாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாலக்கவுர் மாளிகை பன்கே, பழக் சே பிளான் கோ பிராக்டிக்கல் மேலாவோ, குழந்தை மற்றும் எஜமானர் தன்மையில் சமநிலையின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. எல்லோரும் கண்டிப்பாக எழுதி வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பழகிக்கலாம். ஆனால் பாபா நம்மளுக்கு முரளியில் தான் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க,
முரளி தான் நம்ம அடிக்கடி படிக்கிறோம். அதனால முரளியில தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தமிழுக்கான அர்த்தங்களை சொல்லி கொடுக்கிறேன். ஏன்னா அப்போதான் நம்ம முரளி படிக்கும் போது புரியும். ஹிந்தியில ஒரு கிளாஸஸ் ஒரு வீடியோவோ ஆடியோவோ நம்ம பார்த்தாலும் பாபா முரளிக்கான விஷயம்தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த முரளிக்கான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புரியணும். புரிஞ்சதுனாலே நம்மளுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு புரிஞ்சாலே போதும் இல்லையா? கிளாஸஸ் தான் நிறைய பேருக்கு புரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஹிந்தி வந்து உங்களுக்கு தமிழ் அர்த்தங்கள் முரளியிலையும் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். ஓம் சாந்தி.